இப்போ நம்ம அதில் ஒரு சம்ஸ் நம்ம எப்படி போடணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு பெரிய சம்மாக தருவாங்க. எப்படி தருவாங்கன்னா அந்த கொஸ்டின் நம்ம படித்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃப்ரம் தி ஃபாலோயிங் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் யூத் அசோசியேஷன், ஸோ ஏதோ ஒரு அசோசியேஷனோடதே தருவாங்க. ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ரெண்டட் 31/3/2019 அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் தட் டேட். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டும் நம்ம போடணும். ஸோ இதில் வந்து நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நமக்கு ஆஸ் யூஷுவல், ஸோ டெபிட் சைடு நமக்கு என்னென்ன வந்திருக்கு, நம்மளோட ரெசிப்ட்ஸு. ஸோ க்ரெடிட் சைடு நமக்கு பேமெண்ட். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு எது எது எங்கே போடணுன்னு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ஒன்று கொஞ்சம் பார்த்திங்கன்னா கீழே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஃபண்ட் நான் உங்களுக்கு சொன்னேன்ல பேலன்ஸ் ஷீட்டில். ஸோ ஓப்பனிங் ஃபண்ட் அப்படின்றது இது. ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், ஸோ இதுவுமே வந்து ஒரு அசெட்டு தான். ஸோ அப்போ இதோடைய இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே ரெசிப்ஷன் பேமெண்ட்டில் அதோட ஐட்டம் இருக்கும். ஸோ அதேமாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் டியூ பட் நாட் ரிசீவ்டு, ஸோ ஒன்றும் வந்து ரிசீவ் பண்ணல, ஸோ அவுட்ஸ்டாண்டிங்கானது. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், ஸோ இது வந்து இந்த மாதிரி இப்படி வந்துச்சுன்னா ரெண்டு ஸ்டாக் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங், இது வந்து க்ளோசிங். 1/4/2018 இது ஓப்பனிங், 31/12/2019 அப்படின்னு வர்றது, சாரி 31/3/2019 அப்படின்ற வர்றது வந்து க்ளோசிங். ஸோ உங்களுக்கு இப்படி ரெண்டு இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து நமக்கு கன்சியூமபிள் ஐட்டம் அப்படின்னு. நம்ம கன்சியூமபிள் ஐட்டம்னு பார்த்துருக்கோம்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களும் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோட பிளேலிஸ்ட்டும் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வரிசை நம்மளோட நம்மளோட வீடியோஸ் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த என்ட்ரி எப்படியே நம்ம எஃபெக்ட் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு இந்த இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நமக்கு கொடுத்த உடனே நம்ம என்ன ஃபஸ்ட்டுனா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிறது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் தான் க்ரியேட் பண்ணும். ஸோ அதில் என்னென்ன வரணும் அப்படின்னா ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அண்ட் ரெவென்யூ பேமெண்ட்ஸ் தான் வரணும். ஸோ ரெவென்யூ ரெசிப்ட்ஸ்னால் என்ன, ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அப்படின்னா திருப்பி திருப்பியும் நமக்கு வர்றது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட்டு, ஸோ அந்த மாதிரி வர்றது எல்லாமே நமக்கு ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸ் எடுத்துக்கணுமா எடுத்துக்கக்கூடாது. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸும் எடுத்துக்கக்கூடாது, க்ளோசிங் பேலன்ஸும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல கவர்மெண்ட் கிராண்ட் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ், ஸோ கூட்ஸ்க்காக நமக்கு ஃபண்டு கொடுத்துருக்காங்க. இது அமௌண்ட் எடுத்துக்கணுமா எடுத்துக்கக்கூடாது. ஸோ இது வந்து நம்மளது என்னென்னா கேபிட்டல், ஸோ இதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இது ரெவென்யூ, ஏன்னா திருப்பி திருப்பி நமக்கு வர்றது தான். அட்மின் ஃபீஸ் அப்படின்றது ஒன் டைம் தான், ஸோ அதுவுமே நமக்கு வராது. ஸோ இது வந்து நம்மளது கேபிட்டல் தான், ஸோ எப்பயாச்சும் வர்றது தான், ஸோ அது இது வராது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸ் ஃபண்டு இந்த மாதிரி நான் சொன்னால ஸ்பெசிஃபிக் ஃபண்டுன்னு நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்தோம் கரெக்டாக. ஸோ அதுதான் இங்கே, ஸோ இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் ஃபண்டு, இந்த மாதிரி ப்ரைஸ் ஃபண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஃபண்டு, இதுவுமே வந்து பேலன்ஸ் ஷீட்டில் தான் வரும். ஸோ இந்த கேபிட்டல் அப்படின்றது எல்லாமே வந்து நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டில் வரும். பேங்க் இன்ட்ரெஸ்ட் வரும், ஸோ ரெவென்யூ. சேல் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் அதுவும் வரும், ஸோ ஏன்னா அதுலேயும் நமக்கு ஒரு இன்கம் சின்ன இன்கம் கிடச்சிருக்கு. ஸோ அதுவுமே நமக்கு வரும், ஸோ ரெவென்யூ. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், சப்ஸ்கிரிப்ஷன் வரும், பேங்க் இன்ட்ரெஸ்ட் வரும், சேல் ஆஃப் நியூஸ் பேப்பர். ஸோ இது மூணு தான் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து இன்கம் சைடில் வரும் இது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சேலரி, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், புக் பர்ச்சேஸ் அப்படின்றது நமக்கு இங்கே ஆல்ரெடி கீழே பார்த்தோம்னா ஸ்டாக் ஆஃப் புக்குன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஸோ அப்போ இந்த மாதிரி புக்குன்னாலே புக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலே அது கேபிட்டல் தான். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ அசோசியேஷனாக ஒரு 4-5 புக்ஸ் இருக்கும், ஸோ அது ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ அதெல்லாமே நமக்கு அசெட்டாக மாறும். ஸோ அதனால இது கேபிட்டல், இது வராது. பட் ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் அப்படின்றது சின்ன ஐட்டம் தான். ஸோ அந்த மெட்டீரியல் அதோடைய இதை பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும், இந்த இடத்துல வந்திருக்கா ஸ்டேஷ்னரி. ஸோ அந்த மாதிரி அந்த டேர்ம்ஸை நம்ம மேட்ச் பண்ணிக்கணும். இப்போ வந்து இங்கே புக்ஸ் இருந்தனால நம்ம புக்ஸ் நீங்கள் மேட்ச் பண்ணோம். அதே மாதிரி ஸ்டேஷ்னரியோட ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், அதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு. ஸோ இதுவும் வந்து நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு வந்து நியூஸ் பேப்பர் பர்ச்சேஸ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸ் அவார்ட்ஸ் இது வராது. ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இது வந்து நம்மளோட ரெசிப்ஷன் பேமெண்ட்டில் தான் வரும். ஸோ இது வந்து கேபிட்டலோடது, ஸோ இதுவும் நமக்கு வராது. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி போடணும், ஃபஸ்ட் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி போடணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் ஒரு சின்ன வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு என்னென்னா, அட்மின் ஃபீஸ் இருக்குல்ல, ஸோ அதுவுமே நம்ம இன்க்ளூட் பண்ணிக்குவோம். ஏன்னா அது வந்து ஒரு சின்ன அமௌண்ட், ப்ளஸ் அது வந்து கேபிட்டல் வராது. இன்கேஸ் சில ஐட்டம்ஸில் தான் வந்து வரும், பட் இதில் வந்து சின்ன அமௌண்ட்டாக இருக்கிறனால நம்ம அதையுமே இன்க்ளூட் பண்ணிக்கிறோம்.
இப்போ நம்ம எப்படி வந்து இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் போகணும்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வராது. ஸோ இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ அதில் சேலரி நான் போட்டிருக்கேன், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் நியூஸ் பேப்பர் 2100 இந்த பக்கம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி பேங்க் இன்ட்ரெஸ்ட்டும் போட்டிருக்கேன், சேல் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷனும் ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்காது, நம்ம எப்படி போடணும் அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எங்கே கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன வந்திருக்கீங்க, சப்ஸ்கிரிப்ஷனோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ சப்ஸ்கிரிப்ஷனோட அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த பக்கம், ஸ்டேஷ்னரி அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இந்த பக்கம் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இதில் போட போகிறோம். இது எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பென்சஸ் சைட் நம்ம போட்டுடலாம். ஸோ பர்ச்சேஸ், ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்ன்றது நம்ம கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ நார்மலாக வந்து அவங்க ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கும், ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் நம்மளோட க்ளோசிங் ஸ்டாக். ஸோ இது மூணே மூணு தான் நம்ம இதில் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் ஸ்டாக் வந்து இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க நோட் பண்ணி பாருங்கள், 1200. க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2000. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் மூணு விஷயம் நம்ம பார்க்கணும். ஓப்பனிங் வந்து 1200, நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா, ஆ பண்ணியிருக்கோம், 1800 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். தேர்ட் என்ன பண்ணியிருக்கோம், க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்களா. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ, 2000. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பர்ச்சேஸில் ஓப்பனிங் ஸ்டாக்ல எவ்வளோ இருந்துச்சு, 1200. ஸோ அதோட ப்ளஸ் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட், நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், பர்ச்சேஸ் 1800 பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இது நம்ம டோட்டல் பண்ணால் 3000. ஸோ இதில் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக், ஸோ க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ நமக்கு இருந்துச்சு, 2000. ஸோ இதில் நமக்கு மைனஸ் பண்ண எவ்வளோ வரும், 1000. ஸோ இதுதான் கன்சியூமபிள் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம ரெவன்யூ ரெசிப்ட்ஸில் எப்படி ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம்ல அதுதான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தது, நம்ம நிறைய ஒன்றும் ஃபஸ்ட்டு பார்த்து சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி போகணுன்றது. ஸோ இப்போ நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரிப்ஷனில் நமக்கு எவ்வளோ வந்துச்சு ஆக்சுவலாக, சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ, 24800. ஸோ 24800 இங்கே அவுட் ஸ்டாண்டிங் ஒன்றும் நமக்கு வராது. ஸோ இங்கே வந்து டேட் எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ அதனால் நம்ம கரண்ட் இயர் அப்படின்றதே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 1700 கரண்ட் இயரோட இருந்தால் மட்டும்தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் நம்ம எடுத்துக்கணும் கரெக்டாக. ஸோ அப்போ இந்த இடத்துல 24800 ஓகே. ஸோ இதில் நம்ம ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங், ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ நமக்கு, 1700 நமக்கு அவுட்ஸ்டாண்டிங். ஸோ 1700 ஸோ அவுட்டர் காலமில் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டு ப்ளஸ் பண்ணால் 15, 6, 2. ஸோ 26500 ஓகே. ஸோ 26500 ப்ளஸ் இது மூணும். நெக்ஸ்ட் நம்ம விட்டது அட்மினில் பாருங்கள், சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் எடுத்துக்கலாம், பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் செக் பண்ணி பார்க்கணும் நம்ம ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இந்த இடத்துல நம்மளோட டோட்டல் எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னா, ஸோ ஒரு ரெண்டு லைன் வச்சு நான் போடுறேங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு 3100 வருது ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். தேர்ட்டி ஒன் எனக்கு 100. ஸோ இதுதான் எனக்கு கிரேட்டர் சைட். ஸோ இங்கேயும் 3100. அப்போ எனக்கு இதில் எவ்வளோ வரும், ஸோ இந்த பக்கம் நமக்கு கிரேட்டர் இன்கம் நமக்கு ஜாஸ்தியாக இருந்தால் கண்டிப்பாக எக்ஸ்பென்சஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு அது சர்ப்ளஸ். ஸோ இது எனக்கு இந்த பக்கம் எவ்வளோ வருதுன்னா, எனக்கு இந்த சைட் 3100, எனக்கு இந்த பக்கம் 24300 தான் வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 2, 10, 11, 8, 0, 6, 6800. ஸோ இதுதான் என்னோட சர்ப்ளஸ். ஸோ இப்படி தான் நம்மளோட இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் போகணும். ஸோ அடுத்து உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் எப்படி நான் காட்டுறேன். இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் எப்படி போடுறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி அமௌண்ட் அசெட்டில் ரெண்டு பக்கம் நான் அமௌண்ட் போட்டிருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறது கேபிட்டல் ஃபண்டு. ஸோ நம்ம கேபிட்டல் ஃபண்டு கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட அட்ஜஸ்ட்மெண்ட் எங்கேன்னு பார்க்கணும். கேபிட்டல் ஃபண்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எங்கே வந்திருக்கு, 20000. ஸோ இதுதான் நம்மளோட கேபிட்டல் ஃபண்ட். ஸோ அதோட அமௌண்ட் நம்ம இங்கே போடணும். ஸோ அதோட ப்ளஸ் நமக்கு என்ன வந்திருக்கு, சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அதனால் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ, 6800 ஓகே. ஸோ 6800னா இந்த இடத்துல 6800. ஸோ இதில் வேறு என்ன இருக்குது, வேறு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் கிடையாது. ஸோ அதனால் நம்ம இங்கே வெளியில் போட்டுக்கிறோம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா, வேறு என்ன அசெட்ஸில் போடணும் அப்படின்னா, கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் இருக்குல்ல இது போடலாம், கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் இது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸ் ஃபண்ட் அப்படின்றது. ஸோ அதுவுமே இந்த ப்ரைஸ் ஃபண்ட் ரெசிப்ட்ஸ் இருக்குல்ல அது போடுவோம். ஸோ எதாவது நம்ம இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரில் போடாததோ அதை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ இதை நம்ம போடல, நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஃபண்ட், இது ரெண்டுமே போட போகிறோம். ஸோ இது நம்ம வெளியில் அவுட்டர் காலத்தில் எழுதிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் இங்கே கவர்மெண்ட்
கவர்மெண்ட் கிராண்ட்னு மட்டும் எழுதுகிறேன் நானுங்க. நீங்கள் எக்ஸாமில் ஃபுல் டீட்டெயில்டாக எழுதணும், கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு போடணும். ஸோ எவ்வளோ? 10,000. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பர்ச்சேஸ் ரெசிப்ட், ப்ரைஸ் ரெசிப்ட், சாரி. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஏதாவது எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணியிருக்கோமா? ஸோ இது வந்து நம்மளோட ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் நம்ம பண்ணது, கரெக்டாக. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரைஸ் ஃபண்டில் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அந்த வருஷம் எந்த எக்ஸ்பென்சஸ் வந்து இன்கர் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். ஸோ எவ்வளோ இன்கர் பண்ணியிருக்காங்க, 5,000 rupees இந்த பக்கம். ஸோ இந்த பக்கம் எவ்வளோ வந்து ரெசிப்ட்ஸ், அவங்க வந்து ஃபன் ப்ரைஸ்க்காக வாங்கின ரெசிப்ட் எவ்வளோ, 6,000. அவங்க செலவு பண்ணது எவ்வளோ, 5,000. ஸோ அப்போ இந்த இது வந்து ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட். வேறு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா ப்ரைஸ் ரிலேட்டடாக, இந்த மாதிரி ப்ரைஸ்னு வார்த்தை ரிலேட்டடாக, வேறு எதுவும் இல்லை. ஸோ இது ரெண்டு மட்டும்தான். ஸோ ரெசிப்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த இடத்துல ரெசிப்ட் 6,000. நெக்ஸ்ட்டு மைனஸ் எக்ஸ்பென்சஸ், அதோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, 5,000. ஸோ இதோட ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 1,000. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்டு நம்ம எங்கே போடணும், இது வந்து வேறு நம்ம வந்து இதில் போட்டக்கூடாது, எக்ஸ்பெண்டிச்சரில் போட்டக்கூடாது, இது வந்து எங்கே வரும்னா கேபிட்டலில் தான் வரும். ஓகே. ஸோ வேறு என்ன, இது வந்து அவ்வளோதான், இதில் இந்த லயபிலிட்டி சைட்ஸ் அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அசட் சைட்ஸ் பார்க்கலாம். ஸோ அசட் சைட்ஸில் நம்ம எப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, க்ளோசிங் ஸ்டாக் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ க்ளோசிங் ஸ்டாக்னா நம்மளோட ஸ்டாக்கோட க்ளோசிங் இருக்குது, கரெக்டாக இந்த பக்கம் போட்டுருக்கோம் பாருங்கள், ஸ்டாக்கு ஸ்டேஷ்னரியோடது. ஸோ ஸ்டாக் வந்து எவ்வளோ, 2,000. ஸோ அதை நம்ம எங்கே போட்டுக்கலாம். ஸோ நம்ம வேறு என்ன இருக்குது இந்த இடத்துல, நமக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் இந்த பக்கம் இருக்குது. ஸோ அவுட்ஸ்டாண்டிங், ஸோ எப்போதுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும்போது அட்ஜஸ்டிங் வந்து ரெண்டு பக்கம் வரணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவுட்ஸ்டாண்டிங், ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா எப்போதுமே இட்ஸ் அப்பியர்ஸ் 2 sides. நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன இருக்குது, கேஷ். ஸோ இது வந்து நமக்கு வரும். ஸோ இதை வந்து என்ன, இதுதான் நம்மளோட க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ். ஸோ கேஷ் 9900. ஸோ நமக்கு வேறு என்ன அசை இருக்குது இந்த இடத்துல, வேறு எதுவும் பெரிய அசட்ஸ் கிடையாது. ஸோ நம்ம வேறு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் விட்டுருக்கோம்னா, இந்த ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் விட்டுருக்கோம். ஸோ இதுவும் நம்ம எப்படி போடணும்னு பார்க்குறோம். ஸோ ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்னென்னா ஒன்றும் இல்லை. ஸோ இந்த அமௌண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த அமௌண்ட்டோட நம்மளோட எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா, ஸோ இது ஏன்னா இது வந்து நம்மளோட அசட்ஸ். ஸோ நான் கேபிட்டல் சொன்னேன்ல, ஸோ இது அசட். ஸோ புக் அப்படின்றது நம்மளோட அசட். ஸோ ஆல்ரெடி இருக்கிறத ஓப்பனிங் பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்குது, 9,200. புதுசாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் எவ்வளோ, 15,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எவ்வளோ, 0024. ஓகே, இது உங்களுக்கு டோட்டல் பண்ணிட்டு நான் காட்டுறேன். இப்போ எனக்கு கிடைச்ச பேலன்ஸ் எவ்வளோனா 37,800. ஸோ இந்த பக்கம் எனக்கு 37,800, அந்த பக்கம் எனக்கு 37,800. ஸோ இதுதான் வந்து பேலன்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம போடணும். ஸோ உங்களுக்கு இந்த மெத்தட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட ரெசிப்ட்ஸோட பிக் சம் கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அதில் இருக்கிற எல்லா சம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சிலது வந்து இந்த மாதிரி இருக்கும், சில சப்ஸ்கிரிப்ஷன்ஸில் சாரி ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் மெயினாக. நீங்கள் வந்து இதை பார்த்து நீங்கள் ரெசிப்ஷன் பேமெண்ட்டை பார்த்து நீங்கள் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டுடலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன்ஸும் இருக்கும் சார், ரெண்டு நீங்கள் செக் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்துச்சு, எங்களுக்கு இந்த சம்ஸ் எதுவும் உங்களுக்கு போட தெரில அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். அதை உங்களுக்கு எப்படி போடணும் அப்படின்றத நான் அடுத்த வீடியோஸும் உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இதோட நம்மளோட சாப்டர் 2 முடியுது. நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 3, பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்க போகுது. ஸோ பார்ட்னர்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது மட்டும் ஃபஸ்ட் 2 chapters உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பார்ட்னர்ஷிப் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் ஈஸியாக இருக்கும், அடுத்து வந்து அட்மினும் ரிட்டையர்மெண்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸும் நீங்கள் ஒழுங்காக பார்த்தா தான் அட்மிஷன்ஸும் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டும் உங்களுக்கு புரியும். ஸோ இதோட நம்மளோட சாப்டர் 2 முடியுது. ஃபார் மோர் வீடியோஸ் ஸ்டே டியூன், கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். தேங்க்யூ.